பிரியமானவர்களுக்கு அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் 1 யோவான் 4:18 அதை வாசித்து தியானிப்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பானவர்களே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் அன்பில் பூரணப்பட வேண்டும் என்று நாம் வாசித்தோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பூரணமான அன்பு நம்மை இன்னும் தேவனிடத்திலே சேர்க்கும். அந்த பூரணமான அன்பு பயத்தை தள்ளிவிடும். ஏனெனில் அவர் பயமில்லாதவராக தைரியமுள்ளவராக உலகத்தை ஜெயித்தார். அன்பு பிள்ளைகளே, நாமும் மாமிசம் பிசாசு உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் அன்பில் பூரணப்பட வேண்டும். அந்த பயமானது வேதனை உள்ளது. பயம் என்பது வேதனை தரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நாம் எதை குறித்தும் பயப்படாமல் தேவனுடைய அன்புக்குள் வளர்ந்து பெருகும் பொழுது அந்த அன்பானது பயத்தை புறம்பே தள்ளிவிடுகிறது. எதை குறித்து நாம் பயப்பட வேண்டும், எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், அந்த பயத்தை அகற்றிவிடுங்கள். ஏனெனில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த அன்பிலே நாம் பூரணப்படுவோம், பயத்தை புறம்பே தள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அன்பில் பூரணப்பட்டு ஆண்டவரே பயத்தை புறம்பே தள்ள, எந்த ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயமானது உடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். அந்த பயம் அந்த வேதனையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. யார் யார் பயப்படுகிறார்களோ அந்த பயத்தினர் அகற்றுங்கப்பா. அவர்கள் உண்மை அதிகமாக நேசிக்கட்டும், அந்த அன்பை பெற்றுக்கொள்ளட்டும். இர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.